ஹீலர் உபேந்திர ரகுமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. பிரைன் டியூமர் மூளையில் கட்டி, காரணம் என்ன, அதுகளுக்கு தீர்வுகள். பொதுவாக மூளையில் கட்டி வர்றதுக்கு மிக முக்கிய காரணங்கள் வந்து மூளை அது காரணம் அல்ல. மூளையுடைய இயக்கம் சீராக இருக்கிற வரைக்கும் உடலுடைய இயக்கங்கள், ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அவயங்களும் சீராக இயங்கும். மூளையில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகங்களில் தடுமாற்றம் ஏற்படும். இப்போ மூளை இயக்கத்தை பொறுத்து தான் உடல் இயக்கங்கள் முழுமையாக நடைபெறுகிறது. இப்போ ஹோமோ ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உடலுடைய இயக்கம் ஒட்டுமொத்தமும் சம்பித்து போய்விடும். அதுக்கு மூல காரணம் என்னென்னா, அந்த மூளையுடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய முழு பாதிப்புகளும் உடல் வெளிப்படுத்துகின்றது. இப்போ மூளைக்கு ஏன் கட்டி வந்துச்சு? பொதுவாக வந்து சென்ற தலைமுறையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரைன் டியூமர் அப்படின்லாம் கேட்குறல. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு இந்த கட்டிகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதும் பல விதமாக ஏன் இந்த நோய்கள் உருவானது அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக வந்து நம்ம குடல் பார்த்திங்கன்னா நல்ல பாக்டீரியாக்களை அதிகம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா நம்ம குடல் தான். பொதுவாக மூளையில் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லக்கூடிய பூச்சி இருக்குது, புழு இருக்குது, இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு பேஷண்ட் சொல்லிச்சு, மூளையில் இருக்க பூச்சி சாவும் கூடாது அது வளரவும் கூடாதுன்னு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, இப்படி இல்லாமல் மருத்துவம் இருக்குதுன்னு கேட்டேன். ஆமாங்க சார் அப்படின்னாங்க. பூச்சிக்கு மோஸ்ட்லி என்ன மருந்து கொடுக்குறாங்க மூளையில் இருக்க பூச்சிக்கும், வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கு என்ன மருந்து கொடுப்பாங்களோ குடலில், அல்பண்டஜோல் 30 நாள் 60 நாள் எழுதுகிறாங்க. பொதுவாக சரி, இந்த குடலில் இருக்கக்கூடிய கெட்ட நுண்ணுயிர்கள் வந்து பெருக்க அதிகமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல நுண்ணுயிர்கள் எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல நுண்ணுயிர்கள் முதல்ல எந்த உணவில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக தயிரில் இருக்குது, ப்ரோபயோட்டிக்னு சொல்லலாம், அதில் வந்து நிறையா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நொதிக்க வைக்கப்பட்ட தோசை மாவுகள், இட்லி மாவில் அதிகமாக இருக்குது. பழைய